ஹை நெத்துல வீடியோவில் வந்து பயங்கரமாக வந்து ஹைப் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, அந்த ஹைப்பெலாம் மறந்துடுங்க. இப்போ இன்றைக்கி வந்து டே ஃபைவ். நம்ம வந்து இந்த டே ஃபைவ் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் வச்சுங்களேன் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். உங்களை பொறுத்தவரையும் ட்ராவலிங்னா என்னது, அடுத்து வந்து ட்ராவலிங் பண்ணால் என்ன தேவை, இந்த ரெண்டு க்வெஸ்சன் மட்டும் மனசில் வச்சுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து டே ஃபைவ்க்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையை மாற்றி விட்ட அந்த படுவாவிகளை போய் பார்க்கலாம். யாரா அவன் எனக்கு தெரியாது பாரு, இதுதான் சுதர்சனோட மைண்ட் வாய்ஸாக இருந்திருக்கும். டே ஃபைவ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பிளான் படி நாங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் பிளான் படி போயிட்டு இருந்தப்போ கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் நான் கூட இண்டிகேட்டர் போடுவேன் கடைசியான கிளிப்பில். ஸோ ஜிப்பிங்கிட்டேருந்து எனக்கு கால் வருது. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு க்வெஸ்சன் வந்துருக்கோம், என்னென்னா வந்து எதுக்குடா நீ வந்து ரோட்டில் ஒருத்தவங்களை மீட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, அந்த ஹெல்ப் நீ பண்ணி முடிச்சுட்டு திருப்பி எதுக்குடா நீ போய் அவங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா வந்து அவங்கள்ட்ட கதை கேட்கணும்னு சொல்லிட்டு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அப்போ என்னோட நிலமை என்னென்னா வந்து இந்த வீடியோஸ் பார்க்குற நிறையா பேரோட நிலமை தான், நம்ம நாளெலாம் வந்து லாங் ட்ரைவ்லாம் போக முடியாது, நமக்குன்னு ஒரு என்ன ஒரு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்மளால் அதிகபட்சமாக வந்து ஒரு வாரமோ இல்லை அஞ்சு நாளோ வந்து பக்கத்தில் ஏரியாவில் தான் போயிட்டு வர முடியும், அதுவும் டூராக தான் போக முடியுமே தவிர, மாதிரி லாங் ட்ரிப்பை எல்லாத்தையும் மறந்து போகிற மாதிரி ஒரு ட்ரிப் நம்ம லைஃப் அப்படி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த தருணம் தான் அந்த டைம். ஸோ அதனால் வந்து இந்த பசங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம போய் கேட்டுக்கலாம், நம்மளால் அதை பண்ண முடியாதனால ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை போய் நம்ம கேட்டு ஷேர் பண்ணி அவன்கிட்ட வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்க்குறேன் அந்த பசங்களை. ஃபைனலி இதுதான் அந்த கேரளா பாய்ஸ் வச்சுலாம். பனாஜியில் இருக்காங்க, ஸோ அவங்கள சும்மா அப்படியே மீட்டப் பண்ணிட்டு அப்படியே போகிறது தான் வேலை. இந்த காமெடி நீங்க சிரிச்சீங்களா என்ன? ஆஃப் த கேமராவில் வந்து நிறையா விஷயங்கள் அந்த பசங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கேட்டேன்னா வந்து இன்டர்வியூ மாதிரி தான் பண்ணேன், கேமரா மட்டும் ஆன் பண்ணல. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டேன்னா வந்து, டே நீங்கள் 17 நாளில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன் தெரிஞ்சுக்கிறக்கா. அந்த பசங்க சொன்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து, நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து எது முக்கியமாக தேவைப்படும் சொல்லிட்டு, அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து காசு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அவனுங்க சொன்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு தான் சொல்லி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து தப்புங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சர் அவனுக்கு கொடுத்தாங்க. காசு தேவை தான், பட் ஆனால் வந்து காசை விட ஒரு சில விஷயங்கள் தேவை ட்ராவல் பண்ணுறதுக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ பார்க்குறப்பே. அந்த பசங்க சொன்ன ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா வந்து, 17 லட்சம் ரூபா நாங்கள் விட்டு விட்டு கிளம்பி இதுவரை வந்து ஒரு 3000 ரூபா நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். 3000 ரூபானா 17 அப்படியே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 180 ரூபா 178 ரூபா சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ 180 ரூபான்னு ஒரு நாளைக்கு செலவு பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நம்ம வந்து வீட்டில் உட்காந்து நம்ம வந்து 150 ரூபா வச்சுட்டு ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு அசால்ட்டாக செலவு பண்ணிடலாம், ரெண்டு பிரியாணியே சாப்பிட்டு அசால்ட்டாக செலவு பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து நம்ம ட்ராவலிங்கில் எப்போ இந்த 150 ரூபாங்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து சான்ஸே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து சைக்கிளிஸ்ட்டுங்கிறது அப்போ வந்து சாப்பாட்டுக்கே வந்து அவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அசால்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து 60-70 கிலோமீட்டர் வந்து அசால்ட்டாக சைக்கிள் அடிச்சு வருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு நாள்லாம் ஓகே, 17 நாள் வர்றப்ப வந்து நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும், சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாமினா அந்த பவர்லாம் இருக்கும். ஸோ அவனுக்கு என்ன சாப்பிட்டானுங்க என்ன பண்ணானுங்கன்னே தெரியல, ஒரு நாளைக்கு 150 ரூபாங்கிற சொன்னானுங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்குறப்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. அடுத்த க்வெஸ்சன் கேட்டேன், சரி இந்த 17 நாளைக்கு வந்து நீ இந்த 3000 ரூபா செலவு பண்ணியிருக்க, நீ வந்து இன்னும் வந்து 1 வருஷமோ இல்லை வந்து 1.5 வருஷமோ அந்த ட்ராவல் வந்து கன்யூ பண்ண போகிற, எவ்வளோடா நீ வந்து அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவனுக்கு வந்து பெரிய ஒரு ஆன்சர் சொன்னானுங்க, என்னென்னா வந்து
வீட்டில இருந்து கிளம்பி வரப்ப எங்கள்கிட்ட வந்து என்கிட்ட வந்து 8,000 ரூபாய் கையில காசு இருந்துச்சு ப்ரோ. அதுல 3,000 நான் வந்து செலவு பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. அந்த 5,000 ரூபாய் வச்சு நான் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி போயிருன்னு சொன்னான். என்னது 5,000 ரூபாய் வச்சு 1.5 வருஷம் ஓட்ட போறியா சைக்கிள் எப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் என்ன சொன்னா, இல்ல ப்ரோ 5,000 ரூபாய் வச்சு 1.5 வருஷம்லாம் ஓட்ட முடியாது, ஒரு 2 மாசம் நாங்க வந்து மேக்சிமம் புஷ் பண்ண பார்ப்போம் அந்த 5,000 ரூபாய் வச்சு. 5,000 ரூபாய் முடிஞ்சதுக்கு அடுத்து ஆன் த வேல வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்படியே அங்கே வர காசு இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு அப்படியே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரோ நாங்கள் வந்து பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. இதை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து இவனுங்க வந்து சரியான கிறுக்கனுங்க, இவனுங்கள்ட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவனுங்கள்ட்ட பிளானே இல்லை, இதுதான் ரியல். இதான் நான் வந்து வீடியோ கால்லாம் சொல்ல, ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், அவனுங்கள்ட்ட பிளான் இல்லை, ஃபைனான்ஷியலாக என்ன பண்ண போகிறேங்கிற பிளான் இல்லை. ட்ராவலிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக பிளான் இல்லை. என்கிட்ட சொன்னது என்னன்னா வந்து 1 வருஷமோ 1.5 வருஷமோ நேபாள் போகிறோமா என்னன்னு தெரில, நார்த் ஈஸ்ட் போகிறோமா என்னன்னு தெரிலங்கிற மாதிரி தான் சொன்னானுங்க. ஸோ பிளானே இல்லாத ஒரு பசங்க வெறும் பேஷனை மட்டும் வச்சு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து அவங்கள்ட்ட வந்து என்னன்னா வந்து பிளான்லாம் தேவையில்லை, ட்ராவலிங்க்கு வந்து பிளான்லாம் தேவையில்லை, காசுலாம் தேவையில்லை, பேஷன் இருந்தால் போதும், ஆன் த வேல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து எனக்கு கிடைச்சது அப்படி தான். நான் வந்து ஒரு இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வர்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எனக்கும் வந்துச்சு, ஆனால் அது எல்லா அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசாக இருக்கட்டும், இல்லை வந்து சப்போர்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த வேல வந்து உங்களுக்கு வந்து ரோடு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்படி அப்புறம் அப்படியே இந்த வீடியோக்குள்ள போங்க, அப்படியே போகலாம். உள்ள இன்பில் மைக் தான், நல்ல மைக் தான், நல்ல மைக் தான், சவுண்ட் எல்லாம் ஓகே, சவுண்ட் எல்லாம் ஓகே. ஹெல்மெட்டுக்குள்ள இருந்து பேசும்போது கேட்கும், நோ ப்ராப்ளம், நீ பேசுறதே கேட்கும். இல்ல ஹெல்மெட்ல இருந்து பேசுறது இல்ல, மைக் பக்கம் தானே, சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது சைக்கிளா? Farmers are backbone of our nation. They need our respect, not sympathy. And we shall give it. Jevin George. இதுதான் ஜெவினோட சைக்கிள் ஆக்சுவலா. ஆல் இந்தியா சைக்கிள் ரைட். ப்ரொமோ சைக்கிளிங். ஜீரோ ஃபியூல், ஜீரோ பொல்யூஷன். இது ஸ்ரீஜித்தோட சைக்கிள் ஆக்சுவலா. ஸ்ரீஜித் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளிங் ப்ராக்டிஸ் பண்ணியே அவர் வந்து 2 மாசம் தான் சொல்றாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி அடிஞ்சாரு. ப்ரோ சைக்கிள் வாங்கி இப்போ தான் வாங்குதா? சைக்கிள் வாங்கி 2 மாசம் தான் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. சைக்கிள் வாங்கி கரெக்டாக 1 மாசம் முடிஞ்சப்போ தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ. சமா சைக்கிள் எடுத்து டெய்லி ரைட் பண்ணுவோம், 60-50 கிலோமீட்டர் அப்படியே ரைட் பண்ணுவோம். ஓகே பர்ஃபெக்ட் ப்ரோ. ஸ்ரீஜித்தோட ஃபர்ஸ்ட் ரைடு இது. நம்ம ஜெபின் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரைடு போயிருக்காப்ல பொறுத்து நிறையா. ஸோ சிம்பிள் அவ்வளோதான். எங்கேயாவது போக முடியும் ப்ரோ? இந்த லைட் எப்படி இருக்கு ப்ரோ? நான் வாங்கணும்னு நினச்சேன். ஒர்க் ஒர்த்தா? தலையில போடுற ஹெட் லைட் இருக்கு, மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ அவங்கள மீட் பண்ணி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறது? அந்த பசங்களை பார்த்துட்டு போனேன் அன்றைக்கி நைட்டு வந்து ரூமில் போயிட்டு எனக்கு வந்து ஒரே யோசனை என்னென்னா வந்து அந்த பசங்களை வந்து திரும்ப பார்க்கணும், திரும்ப நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். நம்மள்ட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் தான் நிறையா இருக்குமே, வண்டி வண்டியாக நிறையா க்வெஸ்சன் வச்சுருக்கோம் மண்டேல. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நிறையா கேட்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ அந்த பசங்களை வந்து நான் திரும்ப ஃபோன் பண்ணி, டே இது மாதிரி வந்து நீங்கள் வந்து நாங்கள் தங்கியிருக்க ஏரியா சைடு வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். ஒரு நைட்டையோ இல்லைனாலும் சாயந்தரமாக வந்து மீட் பண்ணி நம்மளாம் ஒன்றா சாப்பிட்லாம், இங்கே அது வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் நான் வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்களை வந்து ஒரு நாள் வந்து நைட் வந்து எங்கள் கூட சாப்பிட வந்தானுங்க.
ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம், யாருனே தெரியாத ஒரு பசங்க. ஸோ வந்து ரொம்ப சின்ன பசங்க ஒரு பேஷனோட ட்ராவல் பண்ணிடுறானுங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச வந்து ஏதாவது வந்து ஏதாவது சின்னதாக ஒரு வேலை சாப்பாடு அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த பண்ணேன். பட் ஆனால் அது வந்து மிகப்பெரிய தப்பு. அவங்கள வந்து அந்த கடையிலேயே வந்து கழட்டி விட்டுருக்கணும். காலையில் அந்த சாப்பிட்டோம்ல அந்த கடையிலே அவங்களை கழட்டி விட்டு பாய் பாய் சொல்லிட்டு வந்துருக்கணும். அவங்களை கூப்பிட்டு சோறு போட்டு வந்து ரொம்ப தப்பாக போச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது வந்து நான் வந்து அடுத்த வீடியோட அப்படியே வந்து கம்பேர் பண்ணி போறேன். டே ஃபைவ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதனால வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீ வந்து ஓவர ஹைப் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த டே ஃபைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கக்கூடிய பேஷனோட ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கவங்களோட ஸ்டோரிஸ் கேட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். மேபி வந்து இந்த டேஸ்லாம் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறதான், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணமே நீங்கள் தான். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பை பை.